பிடிச்சிருங்க பிடிச்சிருக்க. கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் உத்தரவுக்கணுங்க. கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை விடியா திமுக அரசை கண்டித்து, கோவை மாவட்டத்தை புறக்கணித்து இருக்கக்கூடிய எந்த திட்டமும் 20 மாத காலத்தில் செய்யாததால் திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து நடந்தது, உண்ணாவிரதம் நடந்தது. தொடர்ச்சியாக பேரூராட்சி, ஒன்றியம், நகராட்சி, மாநகராட்சியில் எனது பொதுச் செயலாளர் எடப்பாடி உத்தரவு கணங்க ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கோவை மாவட்டத்தில் அண்ணன் எடப்பாடியார் அறிவித்த திட்டங்கள், அம்மா அரசு அறிவித்த திட்டங்களை எல்லாம் புறக்கணித்து அந்த வேலையெல்லாம் ஸ்லோ பண்ணி செய்யாமல் கொண்டு திட்டங்களை எல்லாம் செய்யாமல் இருப்பதை கண்டித்தும் சாலைகள் முழுமையாக பழுதடைந்து விட்டது. எடப்பாடியார் அத்தனை சாலைகளும் போட்டுக் கொடுத்தார், அத்தனை திட்டங்கள் கோவை மாவட்டத்தில் தந்தார்கள். 50 ஆண்டுகள் அதை வளர்ச்சி கோவை மாவட்டத்தில் கொடுத்தோம். இன்றைக்கு எந்த திட்டமும் 20 மாத காலத்தில் கோவை மாவட்டத்துக்கு வரவில்லை. ஆகவே கோவையை புறக்கணிப்பதை கண்டித்தும் மின்வெட்டு உயர்வு, சொத்து வரி உயர்வு கடுமையாக உயர்ந்திருக்கிறது. கொரோனா வந்து மக்கள்லாம் பாதித்திருக்கிறார்கள், தொழில் இல்லை. ஆகவே அந்த வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. தமிழ்நாட்டில் இல்லை, அதாவது இதுக்கு பதில் வந்து எடப்பாடி சொல்லுவார், நம்ம வந்து யாரையும் வந்து துன்புறுத்த விரும்பல, ஏன்னா அந்த கூட்டணி பேசும்போது நம்ம இருந்தோம். ஆகவே எங்களை பொறுத்தளவுக்கு அதிமுக மிகப்பெரிய கட்சி, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதிமுக வந்து இருக்கிறதுலையே வந்து நிறைய மீடியா நிறைய பேர் அந்த பார்த்திங்கன்னா அந்த டிபேட்டில் பேசும்போதெல்லாம் அதாவது அதிமுக 2வது பிரிவு 3வது பிரிவு அப்படி இல்லை, அதிமுக எடப்பாடி தலைமையில் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது. தமிழ்நாட்டிலேயே பெரிய கட்சின்னா திமுகலாம் கிடையாது, அதிமுக தான் பெரிய கட்சி. நீங்கள் வந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கிறதெல்லாம் இல்லை, தைரியம் இருந்தால் திமுக தனியாக நிற்கிச்சு, அதிமுக தனியாக நிற்கிது. பெரிய கட்சி எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக தான் பெரிய கட்சி. புறத்தில் எம்ஜிஆர் உருவாக்கி அம்மா வளர்த்த அந்த கட்சி தான் பெரிய கட்சி, திமுகலாம் அதுக்கப்புறம் தான். ஆகவே எங்களுக்கு இணையாக எந்த கட்சியும் கிடையாது, நாங்கள் கூட்டணி கட்சி அனுசரித்து தான் போவோம், எல்லாத்தையும் அனுசரித்து போவோம். அதே போல் வருகின்ற நாடாளுமன்றத்தில் நீங்களே பார்க்க போகிறீங்க. சார், தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் நடந்துகிட்ருக்குது, இப்போ களம் வந்து எப்படி மாறி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க சார்? போராட்டம் நடத்தக்கூடிய வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்சியும் நாங்கள் பெரிய கட்சி நாங்கள் வளர்ந்துட்டுலாம் சொல்கிறாங்க. கிராமங்கள் தோறும், ஊராட்சி தோறும், பேரூராட்சி தோறும் ஒவ்வொரு ஊர்லேயும் போராட்டம் நடத்தக்கூடிய சக்தி திமுக அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தக்கூடிய சக்தி அதிமுகவுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாருக்கு மட்டும்தான் உண்டு, எல்லா பக்கம் நடத்திருக்கு, நீங்களே பார்க்குறீங்க. ஆனால் இதையெல்லாம் வந்து இந்த பல ஊடகங்கள் மறைச்சி சில ஊடகங்கள் எல்லாத்தையும் சொல்ல, நீங்கள் நடுநிலமையாக நிறைய ஊடகம் இருக்குது, சில பேர் வந்து இந்த திமுக அரசை தூக்கி பிடிச்சிட்டே இருக்கிறாங்க, அவங்க விட்டாங்கன்னா திமுக அரசு போயிடும்.